அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களா இருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்தியாவில் சிறியவர்கள் முதற்கொண்டு இளைஞர்கள் முதியவர்கள் வரைக்கும் ரொம்பையும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நீரஜ் சோப்ரா டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தங்க வாங்கினதை பற்றி தான். இது ரொம்பவே ஒரு பெருமையான மூமெண்ட். நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்று அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் கிரவுண்டில் இந்திய கொடியை ஏற்றி தேசிய கீதத்தை இசைக்க வச்ச போது இந்தியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாகவே இருந்துச்சு. பல வருடங்களை காத்திருந்து பல முயற்சிகள் செஞ்சு காத்திருந்து வாங்கினது தான் இந்த கோல்டு மெடல். இவர் இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் மட்டும் கோல்டு மெடல் வாங்கலைங்க. இதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ளே நடந்த போட்டிகள்லையும் இது இல்லாமல் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வெளிநாட்டில் நடந்த போட்டிகள் பல இதுலேயும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு நீரஜ் சோப்ரா. இவர் 1997 December 24 ஹரியானாவில் பானிபட் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. இந்த பானிபட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்தாரா அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் இவரோட நேட்டிவ். இவர் தன்னுடைய படிப்பு கல்லூரி காலம் எல்லாமே வந்து சண்டிகரில் முடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2016 இந்தியன் ஆர்மியில் JCO அப்படிங்கிற ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீரஜ் சோப்ராவோட கெரியர் 2013 ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீரஜ் சோப்ராவோட முதல் போட்டி அப்படின்னா உக்ரைனில் நடந்த வேர்ல்டு யூத் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதில் தான். இதற்கு அப்புறமா 2015 சைனாவில் நடந்த ஏசியன் சாம்பியன்ஷிப் அதுலேயும் கலந்துக்கிட்டார். ஆனால் இவர் முதன் முதலாக வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2016 இந்தியாவில் நடந்த சவுத் ஏசியன் காம்படிஷன் நடந்ததில் தான் ஈட்டி எறிதலில் முதல் தங்கம் இந்த நீரஜ் சோப்ரா வாங்குறாரு. அந்த சவுத் ஆசியன் சாம்பியன்ஷிப்பில் இவர் ஈட்டி எறிதல் தூரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா 82.23 அந்த ஜாவலின் த்ரோ அங்கே நடந்த போட்டியில் இவர் ஈட்டி எறிஞ்சிருக்காரு. அதே 2016 போலந்தில் வேர்ல்டு 20 சாம்பியன்ஷிப்பில் இன்டர்நேஷ்னல் அளவில் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. இந்த போலந்து நடந்த இந்த போட்டியில் அவர் ஈட்டி எறிதல் ஜாவலின் த்ரோ எரிஞ்ச தூரம் 86.48 இந்த ரெக்கார்டு நேஷனல் அளவில் ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது. ஜாவலின் த்ரோவில் இவர் எரிஞ்ச தூரத்தை இது வரைக்கும் யாரால் பீட் பண்ணவே முடியலை. இதுக்கு அப்புறமும் யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இவர் செஞ்ச சாதனைகளை இவரே தான் பிரேக் பண்ணிகிட்ருக்காரு. இதற்கு அப்புறமா 2017 நடந்த ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு மறுபடியும் இந்தியாவுக்காக தங்கம் வென்று கொடுத்துருக்காரு. இதற்கு அப்புறமா நடந்த IAAF டைமண்ட் லீக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இது மாதிரியான பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு நீரஜ் சோப்ரா பல தங்கங்களை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இதற்கு அடுத்த மாதிரியாக 2018 ஆஸ்திரேலியாவில் நடந்த காமன்வெல்த் கேம்ஸ் இதில் கலந்துக்கிட்டு இந்த போட்டியிலும் கோல்டு வின் பண்ணி இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் அங்கே பண்ண ரெக்கார்டு அப்படி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 86.47 மறுபடியும் அவரோட ரெக்கார்டை அவர் தான் உடச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 86.46 எரிஞ்சிருந்தார். இதற்கு அப்புறமா 2018 ஃபின்லாந்தில் நடந்த போட்டியில் 85.69 எரிஞ்சு மறுபடியும் ஒரு கோல்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இதற்கு அப்புறமா இந்தோனேஷியாவில் நடந்த வேர்ல்டு கேம்ஸ் சாம்பியன்ஷிப்பில் 85.69 தூரம் எரிஞ்சு இந்தியாவுக்கு கோல்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இதற்கு அப்புறமா இந்தோனேஷியாவில் நடந்த மற்றும் ஒரு போட்டியில் 88.6 எரிஞ்சு இன்னொரு கோல்டு மெடல் ஒன்றையும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த 2021 டோக்கியோவில் நடந்துகிட்டு இருக்க இந்தியாவுக்காக ஃபஸ்ட் டைம் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு. நீரஜ் சோப்ராவோட ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் போட்டியில் வாங்கின முதல் தங்கம் இது தான். இதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நீரஜ் சோப்ராவை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் இருக்கவங்களும் செலிபிரிட்டிஸும் PM பல மாநில முதல்வர்களும் இவருக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவுக்காக டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தங்கம் வாங்கி கொடுத்த நீரஜ் சோப்ராவுக்கு என்ன அவார்டு அண்ட் ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா $110 இந்திய மதிப்பில் 75 லட்சம் கொடுத்துருக்காங்க. இவர் பிறந்த அந்த ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கவர்மெண்ட் இவருக்கு 6 கோடி ரூபா பரிசு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீரஜ் சோப்ராவுக்கு AIF அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து 23 வயது இளம் வயதிலேயே வந்து இவ்வளவு மெடல்களை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு தனிப்பெருமையும் இவருக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு 88.6 வச்ச ரெக்கார்டை இன்னும் யாராலும் உடைக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் நீரஜ் சோப்ராவுக்கு அர்ஜுனா அவார்டும் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீரஜ் சோப்ரா யார், இவர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் மட்டும் தான் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்காரா, இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய கோல்டு மெடல் வாங்கி கொடுத்ததும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். ஸோ நீரஜ் சோப்ராவுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.